வணக்கம். இன்றைய இயற்கை மூலிகை தேநீரில் நாம் பார்ப்பது வில்வ இலை தேநீர். இது கூட துளசி, தோல் சீவிய இஞ்சி இலைகளை பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். இஞ்சியும் நல்லா தட்டி எடுத்துக்கலாம். 3 டம்ளர் தேநீர் தயாரிக்கிறதுக்காக 3 டம்ளர் தண்ணீர் வச்சுருக்கேன். இதில் பொடியாக நறுக்கின வில்வ இலைகள், பொடியாக நறுக்கிய துளசி இலைகள், பொடியை தட்டி எடுத்த இஞ்சி, இதெல்லாம் சேர்த்து நல்லா வேகட்டுங்க. 1 ஏலக்காய், அதோட விதைகளை மட்டும் கொஞ்சமாக தட்டி எடுத்து சேர்த்துக்கலாம். இன்னும் மணமும் சுவையும் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த இலைகளெல்லாம் நல்லா கொதிச்சு வெந்து அதோட சாறு முழுவதும் அந்த நீரில் இறங்கணும். 3-4 நிமிஷம் வெந்துச்சுனாலே நல்லா இந்த மாதிரி நிறம் வந்துடும், இளம் பச்சை நிறம். அந்த சாறுலாம் இறங்கினதுக்கப்புறம் இந்த நிறத்தில் இருக்கும். இப்போ இனிப்புக்கு தேவையான நாட்டு சர்க்கரையை நான் கலந்துக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச இனிப்பு சுவையை நீங்கள் கலந்துக்கலாம். 3 டேபிள்ஸ்பூன் நாட்டு சர்க்கரை. மீண்டும் வந்து நல்லா தேநீர் கொதிக்கட்டும். 1 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இயற்கை தேநீர் குடிக்கும்போது நம்மளுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும். எந்த கலப்படமும் இல்லாத ஒரு அருமையான ஆரோக்கியம் நிறைந்த தேநீர் குடித்த ஒரு திருப்தியும் நமக்கு கிடைக்கும். இப்போ மூலிகை தேநீர் தயாராகிருச்சுங்க. இதை எல்லாருமே குடிக்கலாம். வீட்டில் இருக்கிற எல்லாருமே குடிக்கலாம். குழந்தைகளாக இருந்தால் கொஞ்சம் அளவு குறைவாக கொடுங்க. பெரியவங்களாக இருந்தால் 1 டம்ளர் குடிக்கலாம். மூலிகைகளை பொறுத்த வரைக்கும் தினம் ஒரு மூலிகையை பயன்படுத்துகிறோம், அதனால் நம்மளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஒரே மூலிகையை நம்ம தொடர்ந்து பயன்படுத்துகிறதும் இல்லை. வில்வ இலையை நாங்கள் ஜூஸ் போட்டே குடிப்போம். இன்றைக்கி உங்களுக்காக இந்த தேநீர் தயாரிச்சிருக்கோம். ஆனால் நாங்கள் தான் குடிக்கிறோம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஆரோக்கியம் என்பது அனைவரின் வசமாகட்டும்.